மிகு உறுப்பினர் சித்தரை செல்வர். மாண்புமிகு முதல்வர் உள்ளிட்ட அவை நிறைந்த சான்றோர் மக்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் நெகிழ்ந்து போயிருக்கிறேன், மகிழ்ந்து போயிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த 100 நாள் ஆட்சியை நெஞ்சார பாராட்டுகிறோம். ஆட்சி 100 நாள். 100 என்பது நம்பிக்கை தரும் ஒரு வரலாறாக மாறியிருக்கிறது என்பதை மனம் நிறைந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நெகிழ்ந்திருக்கிறேன் என்று சொன்னதற்கு அடிப்படையான காரணம், இன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கனவுகளில் ஒன்றான அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற அந்த செயல் திட்டம் காலையிலேயே மாண்புமிகு முதல்வர் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி அறிந்து சமூக நீதி மண்டிலே இந்த சட்டப்பேரவையிலே நின்று பேசுகிற வாய்ப்பு இதே நாளில் கிடைத்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சனநாயக பண்பு மிகுந்த முதல்வர் கிடைத்திருப்பது தமிழகத்திற்கு மிகுந்த நம்பிக்கையை தந்திருக்கிறது. 1-2 வரிகளில் நான் நிறைவு செய்து விடுகிறேன். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல் என்று ஐயன் திருவள்ளுவன் சொல்வார். அதை போலவே இந்த ஆட்சியின் பணிகள் வெள்ளை எரிக்கையோடு தொடங்கியிருக்கிறது. நோய் நாடப்பட்டிருக்கிறது, நோய் அறியப்பட்டிருக்கிறது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் எளிய மக்களின் கோரிக்கைகளான, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக அமைப்புகளின் கோரிக்கைகளான, மாநிலத்திற்கென ஒரு கல்வி கொள்கை உருவாக்கப்பட வேண்டும் என்கிற கடைசி கோரிக்கை வரை அனைத்தும் உள்வாங்கப்பட்டு நிறைவாக அவை செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. மதிப்பிற்குரிய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை, தனித்துவமான அந்த நிதிநிலை அறிக்கையை வாசித்த போது விவரிக்க இயலாத ஒரு மகிழ்ச்சி அவை நிறைந்த அனைவருக்கும் உருவாகியிருக்கும். பல்வேறு இலக்கிய சான்றுகளோடு அதை சொன்னார். தமிழகம் மீண்டும் புத்துயிர் பெறுகிறது. 100 ஆண்டுகால இந்த சட்டமன்ற வரலாறு என்பது இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு எவ்வாறு அமைய வேண்டும் என்கிற தொலைநோக்கோடு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளமாக அது அமைந்தது. சில தருணங்களில் நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோமா அல்லது கியூபாவில் இருக்கிறோமா என்று எண்ணுகிற அளவில் அத்தகைய சிறப்பான திட்டங்கள் இருக்கின்றன. பனைமரம் உள்ளிட்ட அம்சங்களில் கவனம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தென்பெண்ணை என்கிற சொல்லும் கூட பெண்ணை என்கிற சொல் பனைமரங்களின் தொகுப்பு என்கிற அளவிலே இலக்கியங்கள் சுட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இவ்வாறு அனைத்து நிலைகளிலும் கவனம் எடுத்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை நெஞ்சார வாழ்த்தி, மனதார வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.